வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை அறிவிக்கை. 2023 தென்மேற்கு பருவமழை இருக்கக்கூடிய காலத்திலும், அதாவது இன்றிலிருந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள தென்மேற்கு பருவமழையும், அதற்கு பிறகு வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையும் எப்படி இருக்கும், 2023 ஆகஸ்ட் 8 செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நாம் நீண்டகால அறிக்கையில் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்டிலிருந்து தீவிரமடையும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் செப்டம்பர் அக்டோபர் தான் நல்ல மழை பொழிவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அழுத்தி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆகஸ்டில் எதிர்பார்க்கப்பட்ட மழை ஜூலை இறுதியிலிருந்து தீவிரமடையும்னா, ஒரு சுற்று மழை ஜூலையில் இறுதியில் தீவிரமடைஞ்சிச்சு, ஜூலை இறுதி வாரத்தில் ஒரு நிகழ்வு வடக்கு ஒடிசாவில் உருவாகும், அதுக்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடுத்தும்னு எதிர்பார்த்தோம். எதிர்பாராத விதமாக பசிபிக் பெருங்கடலில் எதிர்பாராமல் ஒரே ஒரு புயல், அதாவது அங்கே காற்றே கிடையாது, மொத்தம் வளிமண்டல காற்றே எல்லாமே எல்லினோ காரணமாக, எல்லினோ தீவிரமடைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால காற்று எல்லாம் எங்கே திசை மாறி இருக்குன்னா, அமெரிக்க பக்கம், வட அமெரிக்க பக்கம் திசை மாறி இருக்கிறது. ஆகவே பசிபிக் பெருங்கடலில் பிலிப்பைன்ஸுக்கு கிழக்கே உருவான ஒரு புயலுக்கு காற்று கிடைக்காமல் உருவாயிடுச்சு. இப்படி தான் ஒரு கஜா புயல் ஒன்று உருவானுச்சு, காற்றே கிடைக்கல, எங்கிருந்தும் காற்று கிடைக்கல, உருவாயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காற்றை மட்டும் அப்படியே அதில் உருவான பம்பரம், அந்த பம்பரத்துக்கிட்ட ஒரு பம்பரம் மட்டும் எந்தவித காற்றையும் எடுக்காமல் சுழன்று கொண்டே வந்தது. புரியுதுங்களா? அதே போல் உருவாயிடுச்சு காற்றை, முடிந்த அளவிற்கு பக்கத்துலேருந்து உருவா பார்க்குது, பசிபிக் பெருங்கடலேருந்து காற்று கிடைக்கல. அடுத்தது தென்சீன கடலில் உள்ள காற்றை எடுக்குது, அடுத்தது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் தாய்லாந்து, மியான்மர் பகுதி காற்றை எடுக்குது, அதுக்கடுத்தது வங்கக்கடல் காற்றையும் இருக்குது, அதுக்கடுத்தது இந்திய காற்றை இருக்கிறது, அடுத்தது அரபிக்கடல் காற்றையும் இருக்கிறது, அடுத்தது தென்மேற்கு பருவ காற்றை நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து இருக்கிறது. இந்த காற்று இந்தியா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய காற்று அங்கே பயணிக்கிற காரணத்தினால, வலுவாக வளிமண்டலத்தின் மேலடுக்கில் பயணிக்கிற காரணத்தினால எந்தவித ஒரு நிகழ்வும் உருவாக முடியவில்லை, உருவானாலும் நசுக்கப்பட்டு செயலெடுக்க செய்கிறது. ஆனால் ஒரே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மட்டும் இலங்கைக்கு கிழக்கு புறம் உருவாகி நீடித்து கொண்டிருக்கிறது அது. ஆனால் இதன் காரணமாக காற்று ரெண்டாக பிரிக்கப்பட்டு தென் தமிழக வழியாகவும் வட தமிழக வழியாகவும் பயணிக்கிறது. ஆடிக்காற்று டெல்டா விலை இல்லை, ஆனால் ஆடிக்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. பாலக்காட்டு கணவாயிலிருந்து மணப்பாறை வழியாக, கந்தர்வக்கோட்டை வழியாக தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்துக்கு வரவேண்டிய காற்று வளிமண்டல சுழற்சி ஒன்று டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு புறம் வட இலங்கையை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால கடந்த 10-15 தினங்களாக காற்று எப்படி பயணிக்குதுன்னா, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், நத்தம், மதுரை வடக்கு, திருச்சி மதுரை இடைப்பட்ட பகுதி, அப்படியே சிவகங்கை, ராமநாதபுரம், அப்படியே கடலுக்குள்ளே போகுது, அப்படியே போய் அந்தமான் போய் போயிட்டே இருக்குது, பசிபிக் பெருங்கடலை நோக்கி ஜப்பான் போகுது. நாம் சுவாசிக்கிற காற்று நம்ம ஊர் காற்றா? நமக்கு வர்ற இந்த காற்று, அதாவது இந்த பாலக்காட்டு கணவாயில் உள்ள நுழையிற காற்று கூட ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது, மடகாஸ்கர்லேருந்து வருது, தென்துருவத்திலேருந்து வந்து நிலநடுக்கோட்டை தாண்டி சோமாலியா போகுது, ஆப்பிரிக்கா போய், சோமாலியா போய், ஓமன் போய், ஏடன் வளைகுடா போய், ஏமன் போய், அது மகாராஷ்டிராவில் நுழைந்து கர்நாடகாவில் நுழைந்து வட இந்தியா வழியாக, அதாவது தெலுங்கானா, ஒடிசா வழியாக நுழைந்து வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வையும் நசுக்கி தள்ளிவிட்டு கிழக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு ஜப்பானை இன்று கடக்கிறது. ஜப்பானை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு, காற்று சேதத்தை ஏற்படுத்திவிட்டு மிக மெல்ல 2-3 நாட்களுக்கு ஜப்பானை தாக்கும். உடனடியாக வந்தோம் போனோம்னு இல்லை, இப்போ எல்லாம் டக்குன்னு நுழைஞ்சோன்னு இல்லை, 1 மாதமாயிட்டுருக்கு இந்த புயல் உருவாகி 1 மாதமாக போகிறது செயலெழுப்பதற்கு. ஆகவே இது போய் ஜப்பானை தாக்கி செயலிழந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காற்று திசை மாறி புதிய நிகழ்வு 22 தேதிக்கு மேலே ஒடிசா
கடலோர பகுதிகளில் உருவாகும். அதுக்கப்புறம் தான் ஒடிசா கடலோரத்தில் உருவாகிறது. அதுதான் இமயமலை ஒட்டியோ அல்லது உத்தரப்பிரதேசத்தை முன்னோக்கியோ பயணிக்கும். அதுக்கு அடுத்த நிகழ்வு தான் மத்திய பிரதேசம், அதுக்கு அடுத்த நிகழ்வு தெலுங்கானா என்று கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஆக தென்மேற்கு பருவமழை இத்தோடு முடிந்து விட்டது என்று துளியும் நினைக்க வேண்டாம் வேண்டாம். இமயமலையை நோக்கி செல்வதும் வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி செல்வதும் பசிபிக் பெருங்கடல் விலகி நிகழ்வு விலகியதும் திரும்பும். இமயமலை நோக்கியே தொடர்ந்து போய்கொண்டிருக்குமா? வடக்கே குளிரும், சூரியன் குத்துக்கதிர் தெற்கே போக போகிறது, வந்து விட்டது ஆந்திர பகுதிக்கு. தமிழ்நாட்டிலே ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 2ஆம் தேதி குமரி முனையில் பெறும் சூரியன் குத்துக்கதிர், செப்டம்பர் 3ஆம் தேதி அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நோக்கி பயணிக்கும் வழியில் குமரி கடலில் விழுந்து அது மாலத்தீவு நிலநடுக்கோட்டு பகுதியை செப்டம்பர் 21ஆம் தேதி அடையும். ஆகவே சூரியன் குத்துக்கதிர் தெற்கே வரப்போகிறது, வடக்கே குளிரப்போகிறது, தெற்கே வெப்பம் உயரப்போகிறது. நிகழ்வு கண்டிப்பாக தெற்கு நோக்கி திரும்பும். ஒடிசா ஆந்திர பகுதியில் நிகழ்வு உருவாகும், இடையூறுகள் விலகும். இடைக்காலம்தான், ஆனால் இடைக்காலமும் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கிறது, அது உண்மைதான். ஆகஸ்டை எதிர்பார்ப்பை நம்பிக்கை இழப்பை செய்திருக்கிறது, உண்மைதான். ஆனால் அந்த நம்பிக்கை எனக்கு இழக்கவில்லை, உங்களுக்கு இழக்கு இழப்பு இருக்கிறது, நம்பிக்கை இழப்பு இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த நீண்டகால வானிலை அறிக்கையை ஒரு சிறப்பு அறிக்கையாக அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாய்ஸ் குறைச்சா கூட நீங்கள் அச்சப்படுறீங்க. செல்வகுமார் வாய்ஸ் குறைஞ்சா ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, சூழ்நிலை காரணமாக வாய்ஸ் குறைஞ்சிருக்குது என்று அர்த்தம் புரியாமல், மழை குறைந்து விட்டதோ என்ற நீங்களுடைய நினைப்பு காரணமாக உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறேன். ஆனால் கண்டிப்பாக மேட்டூர் அணை காலியான பிறகுதான் தென்மேற்கு பருவமழை தொடரும். ஆனால் காலியாவதற்கு முன் கர்நாடகாவிலிருந்து கூடுதல் நீர் வந்தால் ஓரளவிற்கு காலியாகாமல் அப்படியே தொடர்ந்து மெயின்டைன் செய்யப்படும். ஆகவே கண்டிப்பாக இன்னும் 20 TMC தான் மேட்டூரில் இருக்குது, அந்த 20 TMC 20 நாளைக்கு தான் தண்ணி இருக்குது. ஆகவே கர்நாடகாவிலிருந்து கூடுதல் நீர் வந்தால் காலியாகாது. ஆனால் எது எப்படியோ இம்மாத இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். செப்டம்பரில் ஒரு 30 நாள், அக்டோபரில் ஒரு 20 நாள், 50 நாள் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது, கண்டிப்பாக பொழியும். அதற்கு முன்னாடி வெப்ப செல்ல மழை இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் வெயில் அதிகமாக இருக்கிறது. ஜூன் 21ஆம் தேதி வட இந்திய பகுதியில் விழுந்த சூரியன் குத்துக்கதிர், அதாவது கடகரேகைக்கு சென்ற சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி மகர ரேகையை நோக்கி திரும்பும் வழியில், நிலநடுக்கோட்டைக்கு நோக்கி திரும்பும் வழியில் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் விழப்போகிறது. இதனால் சூரியன் குத்துக்கதிர் விடுகிற காரணத்தினால வெப்பம் அதிகரிக்கத்தான் செய்யும். தென்மேற்கு பருவமழை இருந்தால் அங்கிருந்து சாரல் இருக்கும், தூறல் இருக்கும், மெலிந்த தூறல் இருக்கும், அல்லது குளிர்ந்த காற்றாவது இருக்கும், மேகம் மூட்டம் இருக்கும். இது வெப்பத்தை தெரியாது, வெப்பத்தை காட்டாது, வெப்பம் குறைந்து தணிந்து கோடை தெரியாது. ஆனால் இதுவும் ஒரு கோடை காலம்தான். ஆகவே எப்பொழுது ஏப்ரல் மேல வடக்கு நோக்கி சென்ற சூரியன் குத்துக்கதிர் ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் விடும் பொழுது மீண்டும் ஒரு கோடைதான், கோடை தெரியாமல் இருக்கும் தென்மேற்கு பருவமழை காரணமாக. இப்பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத காரணத்தினால இப்பொழுது இடைக்காலம் விலகி இருக்கிற காரணத்தினால வெயில் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கும் வெயில் அதிகமாக இருக்கும், நாளைக்கும் வெயில் அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்கு பிறகு வெயில் சூடு குறைவாக இருக்கும். ஆனால் புழுக்கம் இருக்கும், வியர்வை இருக்கும், மாலை இரவு வெப்ப சலன இடிமழை பிடிப்பு 15ஆம் தேதி வரை இருக்கும், 10ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே தமிழ்நாட்டில். அதற்கு பிறகும் மழை இருக்கும், பரப்பில் குறைந்திருக்கும், வெயில் கூடி இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு வெப்ப சலன இடிமழை பரப்பில் குறைந்திருக்கும், வெயில் கூடி இருக்கும். காரணம், சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விடப்போகிறது, தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்தே இருக்கும் 25ஆம் தேதி வரைக்கும். ஆனால் கண்டிப்பாக ஆகஸ்ட் இறுதியில் நிகழ்வு இருக்கு, அதற்கான அறிக்கையை, அதற்கான ஒரு வரைபடத்துடனே விரைவிலே உங்களுக்கு ஒரு இன்றோ நாளையோ உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆக தென்மேற்கு பருவமழை என்பது செப்டம்பரிலே காற்று சுழற்சியுடன் இணைந்து தென்மேற்கு பருவமழை தாழ்வு நிலை தாழ்வு பகுதிகள் ஆந்திர பிரதேசம் ஒடிசாவிலே உருவாகி தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும். அணை மேட்டூர் காலியானாலும், பிற அணைகள் ஏறுமுகத்தில் இல்லாவிட்டாலும், தொடர்ந்து இறங்குமுகத்தில் குறைவாக தண்ணீர் இருந்தாலும் செப்டம்பர் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையால் நீர் கிடைக்கும் கிடைக்கும். தமிழ்நாட்டிலும் வெப்பசலன இடிமழை பொழிவு இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும். காற்று சுழற்சி காரணமாக எல்லா இடத்துலையும், மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். அதான் நம்முடைய நீண்டகால அறிக்கையும் கூட, இடையூறு எதிர்பாராமல் வந்தது தான். அந்த இடையூறையும் நாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், விரைவிலே உங்களுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். அடுத்தது வடகிழக்கு பருவமழை பார்ப்போம். அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும்.
ஆனால் புள்ளி விவரத்தில் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியோடு முடிச்சிருவாங்க. ஒருவேளை பற்றாக்குறை மழைன்னு முடித்தால் கூட, பற்றாக்குறை இருக்காது, நல்ல மழை பொழிவு இருக்கும். ஒருவேளை பற்றாக்குறை இருந்தால் சண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு அக்டோபரிலும் கிடைக்கும். ஒருவேளை சராசரி மழை என்று முடித்தாலும் அக்டோபர் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சராசரி மழை என்று முடித்தாலும் அக்டோபரில் தென்மேற்கு பருவக்காற்று இருந்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 20ஆம் தேதி வரை தொடரும். ஐப்பசியிலும் தென்மேற்கு பருவமழை தொடரும். ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி வரைக்கும், 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் கூட தென்மேற்கு பருவமழை தொடரும். ஐப்பசி 15ஆம் தேதி வாக்கில் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். ஐப்பசி 12ஆம் தேதிக்கு மேலே தான் வடகிழக்கு பருவமழை, அக்டோபர் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். நவம்பர் டிசம்பர் 2 மாதமும் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்கும். சாதாரண நிகழ்வு கூட அதிக மழை தரும். வலுவான நிகழ்வும் இருக்கிறது. அதுதான் நிகழ்வு. தொலைவில் இருக்கும் பொழுது மழை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நெருங்கி வர மழை தொடரும், தீவிரமடையும். நெருங்கி வந்து அமையும் போது தீவிரமாக இருக்கும். விலகி போக மழைக்கூடும். ஏன்னா என்னை வந்து நிறைய இடைவெளியே இல்லாமல் பெஞ்சிட்டே இருக்குன்ட்டு கடந்தாண்டு எனக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி விட்டார்கள். ஆகவே அப்படி அல்ல, புரிதலில் தான் மாற்றம் புரிதலில் தான் இருக்கிறது எல்லாமே. நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது மழை இருக்காது, நெருங்கி வரும்போது மழை இருக்கும். நெருங்கி வந்து அமையும் இடம் செட் ஆகும் பொழுது நல்ல மழை பொழிவை கொடுக்கும், விலக குறையும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. அப்படித்தான் தென்மேற்கு பருவமழையும் வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் நன்றாக இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையும் நவம்பர் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 28-29ஆம் தேதி வரைக்கும் காற்று சுழற்சி காரணமாக, காற்று திசை மாறுதல் காரணமாக மழை இருக்கும். ஆனால் வடகிழக்கு பருவமழை என்ற பெயரிலே நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம், ஜனவரியிலையும் மழை இருக்கும், ஆனால் நவம்பர் டிசம்பரில் நல்ல மழை பொழிவு இருக்கிறது. இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும். மழை பெய்யும் பொழுது நிகழ்வு செட் ஆகும் பொழுது அதிக மழை தரும். புரியுதுங்களா? அதிக மழை தரும். வலுவான நிகழ்வுக்கும் வாய்ப்பு உண்டு. வலுவான நிகழ்வுக்கு வாய்ப்பு என்ன உறுதியாகவே இருக்குது. புரியுதுங்களா? எங்கே என்பது எப்படி இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக சராசரிக்கு மிகுதியான வடகிழக்கு பருவமழை தான். குழம்பிக் கொள்ள வேண்டாம், புரிந்திருங்கள். ஐபோடி பாசிட்டிவ் ஆகி கொண்டிருக்கிறது. சூரியன் கொத்துக்கதிர் தெற்கே வந்து கொண்டிருக்கிறது. கடல் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. எல்நினோ பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தென்மேற்கு பருவமழை இந்த ஆகஸ்டிலே சற்று இடைவெளி கொடுத்திருக்கிறது. இது நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேட்டூர் கூட இறங்கு முகத்தில் போய் மேட்டூர் காலியாகும் நிலைக்கு போய் கொண்டிருந்தாலும் கர்நாடகாவிலிருந்து நீர் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் ஆகஸ்ட் இறுதியில் மழை தரும். ஆனால் மழை தருவதற்கு முன்பே மேட்டூர் அணை ரொம்ப ஒரு காலியாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை பொழிவை வைத்து நீங்கள் விதைக்கலாம். ஆனால் அடுத்து ஒரு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை பெய்யும். அடுத்த பருவமழை தீவிரமடைவதற்குள்ள இந்த பருவமழை, அடுத்த பருவமழைனா இந்த 15ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே பருவமழை தீவிரமடை, அது முடிஞ்சு அந்த காலம் முடிந்து பருவமழை தீவிரமடைவதற்குள்ள இடைவெளி இருக்கும். அதுவே அந்த இடைவெளியில் சற்று காய விடலாம். அதனால் விதைக்கக்கூடிய அடுத்தது சம்பா விதைப்பை சற்று வானிலை அறிந்து, அதாவது மழைப்பொழிவு அறிந்து நாம் விதைக்கலாம். இதுக்கு தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கோம், மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். பருவம் தப்பி பெய்யும் மழையை பருவத்தில் பயன்படுத்தலாம். 10 ஏக்கர் நிலம் இருக்குன்னா 1 ஏக்கர் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். 5 ஏக்கர் இருக்கா, 1/2 ஏக்கர் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். உங்கள் கைவசம் தண்ணீர் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். மழைக்கு வானத்தையே எதிர்நோக்கி இருக்காமல் பிரச்சனை கொடுக்கும் பொழுது அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே தயவுசெய்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பை இனிமேலாவது ஏற்படுத்த உங்களை அன்போடு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். வனநெறிக்குடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.